மியூசிக்கே இல்லை படத்தில், லைவ் லைவ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே தத்ரூபமாக நடிச்சிருக்காரு. கருடன் இதை பார்க்கல, ரொம்ப வித்தியாசமான கேரக்டர், இது ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படம் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். எதுக்காகனா, கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து அப்படியே அப்பட்டமாக நடக்கிறத அப்படியே எடுத்து காட்டியிருக்காரு. ஆணவ கொலை இதெல்லாம் தடுக்கிறதுக்காக ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். எதுக்காக இந்த படத்தை எல்லாரும் பார்க்க வேணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதாவது விரும்புகிறவங்கள கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த வாழ்க்கை அப்படியே சுகமாக போயிடும். அடுத்து மறுபடியும் கல்யாணம் பண்ணி திருப்பி வந்து முடிஞ்சிட்டு மறுபடியும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் கொலை பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த ஆணவ கொலையை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், சொசைட்டிக்கு தேவையான படம். மக்களோட இயற்கை வாழ்க்கையை அப்படியே கொடுத்துருக்காங்க, நேச்சுரலாக இருக்குது. நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குமோ அதை அப்படியே படமாக எடுத்திருக்காங்க. இது நிறையா குடும்பத்தில் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது, உண்மையிலே ரியலாக இது நடந்துக்கிட்டு அப்படியே படமாக இருக்குது. ஆனால் வந்து இந்த மியூசிக் இல்லை, பாட்டு இல்லை, எதுவுமே இல்லை. கேமராமேன்ஸ்லாம் ரொம்ப பாராட்டு தான் கொடுக்கணும். அது வந்து எந்த யாராச்சும் ஒரு ஆள் சொதப்பினாலும் அந்த படம் அவ்வளோ அந்த இது போகாது. கரெக்டாக ஒரு லைவாக ரியாலிட்டியாக இருக்குது வீடியோ பூராமே. படம் நல்லாயிருக்கு. ஆனால் இல்லைம்மா, வார்த்தைகள் பரவாயில்ல, ஸ்லாங்லாம் பூராமே நம்ம மதுரையோட ஸ்லாங் தான் எல்லாமே. படம் வந்து உண்மையிலே ஒரு குடும்பத்தில் உள்ளதை வந்து ரியலாக எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். மதுரைக்கு வந்து பெருமைக்கு மேலே பெருமை சேர்த்துக்கிட்டே இருக்காரு. எல்லாருமே வந்து ரியலிஸ்டிக்காக நடிச்சிருக்காங்க, நடித்தது மாதிரியே இல்லை. ரியலிஸ்டிக்காக என்னவோ மதுரைக்காரங்களோட வாழ்க்கையை சூப்பராக சைலண்டாக சூப்பராக சொல்லியிருக்காரு. உண்மையிலே கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் இந்த படத்தை பார்க்கணும். நம்மளுக்கு புரியுதோ இல்லையோ, மற்ற அடுத்த ஊருக்காரங்களும் இந்த படத்தை பற்றி ரொம்ப நல்லா புரியும். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆக்சுவலாக ரியாலிட்டிக்காக லைவ் சவுண்டாக என்ன ரியலாக இருக்குது மூவி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் நம்ம இயல்பியல் என்னவோ அதை நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே சூப்பர், நல்ல ட்ரை. இது மாதிரி இன்னும் நிறையா படங்கள் சூரியனுக்கு நிறையா வரணும். ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா மதுரை மக்களோட வாழ்வியல் எந்த அளவுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றத ஒரு கவிதையாக கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இண்டோர் பிளாக்கில் சூரிய வந்து நொறுக்கி விட்டுருப்பாப்புல, அது எந்த அளவுக்கு நொறுக்கி விட்டுறான்றதை பார்க்கணுன்னா நீங்கள் தியேட்டரில் வந்து பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்கும். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைகளில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வராங்க, அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. நடிச்சிருக்கா வாழ்ந்துக்காக தான் சொல்ல முடியும். படத்தில் உள்ள எல்லா கேரக்டருமே ரொம்ப அழகான ஒரு முகத்தை நீங்கள் பார்க்கலாம், அந்த நடிப்பை பார்க்கலாம். நீங்கள் கருடன் விடுதலை எதிர்பார்த்து வந்தீங்கன்னா அதை விட இது அட்டகாசமாக இருக்கும். ஓப்பனாக சொல்லணும்னா கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ண வைக்கும். எதிர்பார்ப்பு வந்து குறையவே இல்லை. என்னடா படம் முடிய போதும் இப்போதான் ஆரம்பிச்சமா இருந்துச்சு, அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எங்க ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. இன்னும் படம் இருக்கான்னு அப்படியே நம்மளோட ஆடியன்ஸ் வந்து ஒரு இதே பண்ண விடல, அப்படியே மூவி அப்படியே கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கு, ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. முடியறதுன்னு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. உண்மையிலே சான்ஸ் நல்லா பிஎஸ்ஆர் நல்லா பிடிக்கும், எல்லாருமே சூப்பராக பண்ணி. உண்மையிலே எஸ்கே எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். மதுரையை சுற்றி இருக்கிற அந்த வட்டார வழக்கு அருமையாக கையாண்டு அதில் வந்து ஒரு காமெடி சென்ஸை கொண்டு வந்து இயற்கையான ஒரு இசையை கொடுத்து நேச்சுரல்ஸை வந்து இதில் இயற்கையான ஒரு விஷயங்களை கலந்து மக்களுடைய வாழ்வியல் தான் ஒரு இதை கொடுத்துருக்காங்க. பாண்டிங்கிற ஒரு கேரக்டரை இதுக்குள்ளே கொண்டு வந்து அந்த பாண்டியை சுற்றி நகர்ற கதையாக தான் இதை மெயினாக கொண்டு போகிறாங்க. கடைசியில் கிளைமேக்ஸாக மக்கள்கிட்டயே அதை கொடுக்கறது, ஆடியன்ஸ்கிட்டயே கொடுக்கறது ஒரு புதுவித அனுபவமாக இருக்குது. மியூசிக் இல்லாமல் இருந்துச்சு, யதார்த்தமான நடிப்பு ப்ரோ, படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் என்ன கதைனே தெரிலண்ணே, போர் தான், டல்லு தான், மாறு தான். நல்லா படம் நல்லா இருக்கு பிரதர். அண்ணன் ஏதோ சொல்ல வராது, அதை கடைசியிலேருந்து சொல்லாமல் போயிட்டாரு, அது என்னன்னு தெரில. படம் பரவாயில்ல, ஆனால் கிளைமேக்ஸ் இல்லாமல் முடிச்சிட்டாங்க. படத்தோட கிளைமேக்ஸ் இல்லாமல் நம்ம முடிச்சிட்டாங்க, அதனால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இல்லை செகண்ட் ஹாஃப். சரிங்களா, சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. சூரியோட கார்டன் அதை விட விடுதலை விட சூப்பராக நடிச்சிருக்காப்ல, பட் படம் கன்வின்சிங்காக இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.